கேரக்டருக்குள்ளே போகிறது நான் நம்புகிறோம் சார் விஜய் சேதுபதி. எப்போவுமே நார்மல் ஸ்டேட்டில் பிரெயினை வச்சுருக்கு, எப்போவுமே அப்நார்மல் ஸ்டேட்டில் இருப்பாங்க நடிகர்கள்லாம். ஏதோ காற்றுல மிதக்கிற மாதிரி, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுலேருந்து வந்த மாதிரி எல்லாருடைய சைக்கிளும் அப்படியெல்லாம் இல்லை. அவர் சாதாரணமாக தான் வருவாப்பில். எக்ஸ்ட்ரா விட்டாக இருந்தார் ஒரு அஜித் சார், ஏன்னு தெரில பேச்சுகள் எல்லாம் குறைச்சிட்டாரு. எவ்வளோ நடித்தாலும் ஒரு படங்கிட்ட ஓட மாட்டேங்குது சார் அப்படின்னாரு. எனக்கு இதெல்லாம் இவ்வளோ இன்னசென்ட்டாக குழந்த மாதிரி சொல்கிறாருன்னு நினச்சேன் நான். ஆனால் ஃபேஸ் அழகான ஃபேஸ். எங்கள் காலத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, தங்கச்சி, உறவுகள், இதுகெல்லாம் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெலோ ட்ராமா நடந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க எதையுமே இல்லாமல் ஏதோ ஒரு போன போக்கில் ஒரு கதையை சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து எப்போவுமே காதலை கட்டுப்படுத்துறதோ டக்குன்னு இன்னொருத்தர் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிறதோ அவளுக்கு ஈஸி. ஆனால் நமக்கு ஆணுக்கு அப்படி இல்லை. சீனியாரிட்டி 154 படம் நடிச்சிருக்கேன், எம்ஜிஆர்கிட்ட க்ளோஸ் ஆகியிருக்கேன், எல்லாத்தையும் சிவாஜிகிட்டையெல்லாம் பேசியிருக்கேன். அங்கே அதெல்லாம் மனசில் சுமந்துக்கிட்டு என்ன தான் ஒரு ஓரத்தில் தள்ளினாலும் அது கொஞ்சம் ஓரத்தில் நிற்கும். சுவிஸ் பேங்க்கில் வச்சுருக்க மாதிரி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சாதாரணமாக ஒரு பேசக்கூடிய நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் ஸ்ட்ரைட் பார்ட் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. நடிப்பில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஸ்ட்ரைட் பார்ட் அண்ட் கேரக்டர் பார்ட். ஸ்ட்ரைட் பார்ட்டுக்கு அது ஆசிட்டிஸ் உங்களை வச்சுட்டு ஒரு கேரக்டர் பண்ணுறது. கேரக்டர் பார்ட்டுங்கிறது கை நொண்டியா, கால் ஊனமாக, சப்பானி ஆசி வாங்கி இவர் கமல் வர்றாருல 16 வயதில், அது கேரக்டர் பார்ட். பழைய படத்தை எல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்காரு, அது மட்டும் எனக்கு தெரியும். பேசும்போது நான் கண்டுபிடிச்சேன். அது மாதிரி எப்போவுமே நார்மல் ஸ்டேட்டில் பிரெயினை வச்சுருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். நடிகர்கள் எப்போவுமே அப்நார்மல் ஸ்டேட்டில் இருப்பாங்க நடிகர்கள்லாம். ஏதோ காற்றுல மிதக்கிற மாதிரி, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுலேருந்து வந்த மாதிரி எல்லாருடைய சைக்கிளும் அப்படியெல்லாம் இல்லை. அவர் சாதாரணமாக தான் வருவாப்பில். அது ஒரு நார்மல் ஸ்டேட்டில் பிரெயினை வச்சுருக்கிறது, ஒரு நடிகர் வச்சுருக்கிறது, செலிப்ரிட்டி வச்சுருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் அடுத்தது உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் பார்க்கும்போது அஜித் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஒரு 6-7 படம் பண்ணேன். அது அப்புறம் ஏன் கேப் ஒழிஞ்சுன்னு தெரில. நல்லா அவர் ஒரு ஃப்ராங்கான மனிதர் சார், நல்ல மனிதர், ஒரு ஓப்பனாக பேசக்கூடியவர். ஆனால் இப்போ என்னமோ தெரில, அப்படி சில பேர்த்து அது உண்டு. முதல்ல பூரா எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க. அது சினிமாக்காரங்கள்ட்ட தான் பார்க்க முடியும், மற்றவங்கள்ட்ட பார்க்க முடியாது. ரியல் லைஃப்பில் இன்ட்ராவர்ட்னா இன்ட்ராவர்ட்டாகவே இருப்பான், எக்ஸ்ட்ராவர்ட்னா எக்ஸ்ட்ராவர்ட்டாகவே இருப்பான். பட் எக்ஸ்ட்ராவிட்டாக இருந்தார் ஒரு அஜித் சார், ஏன்னு தெரில. இப்போ கொஞ்சம் ரொம்ப பேச்சுகள் எல்லாம் குறைச்சிட்டார். இப்போ அப்படியே ரொம்ப பார்க்கறதே குறைச்சிட்டார் எல்லாரையும். ஓகே, என்னன்னு தெரியல. நல்ல மனுஷன், நல்ல ஒரு கன்னிங்னஸ் இல்லாதவர், ஒரு பெரிய விஷயம். வரலாறு அதில் நான் பார்த்தேன், அதில் நான் மீட் பண்ணிடுறேன். அதான் கடைசி படம் நான் நடித்தது. அதுக்கு முன்னாலும் நிறைய படம் நடித்தேன். அதில் நல்லா ஃப்ராங்காக பேசினார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ நடித்தாலும் ஒரு படம் கூட ஓட மாட்டேங்குது சார் அப்படின்னாரு. எனக்கு இதெல்லாம் இவ்வளோ இன்னசென்ட்டாக குழந்த மாதிரி சொல்கிறாருன்னு நினச்சேன் நான். ஆனால் ஃபேஸ் அழகான ஃபேஸ், ரொம்ப ரொம்ப அருமையான ஃபேஸ். யாருக்கு தான் சார் பிடிக்காத தலை அப்படின்னு சொன்னாக்கா, நல்ல அழகான ஃபேஸு. எனக்கு கூட ஒரு ஒரு நடிகர்கள்லேயே நான் வந்து முகத்தை ரசித்த சிவாஜி, சிவாஜி கமல்லாம் ரசித்தா கூட ஒரு மிக ரசித்து நான் பார்த்த நடிகர்களே ஒரு 2-3 பேர் தான். எம்ஜிஆர், ஜெமினி, அஜித் தான். 1979 இப்போ வந்து 2018ல இருக்கோம். இப்போ இருக்கிற படங்களுக்கும் அப்போ இருந்த நீங்கள் நடிச்சிட்டு இருந்த ரெண்டு காலத்தையும் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதாவது சார், ஒரு பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. எவல்யூஷன் எல்லாத்துலேயுமே நியூ, அதாவது எந்த வித டெக்னாலஜி என்னென்ன வருதோ, இன்வென்ஷன் புதுசாக. கார்ல் மார்க்ஸே சொல்லுவார், எந்த ஒரு கண்டுபிடிப்போ அதன் அழிவுக்கான உட்கருக்களை, கரு, நியூக்ளியஸை சுமந்துக்கிட்டு தான் அது பறக்கும். இப்போ கூத்துன்னு ஒன்று வந்துச்சு, அது வயிற்றுக்குள்ளே ட்ராமா சுமந்துக்கிட்டு வந்துச்சு, ட்ராமா கூத்து அழிச்சுது. டிவிக்குள்ளே வாட்ஸ்அப்பு, இன்டர்நெட்டு, அது இது எல்லாமே கலக்குது. இது இது அழிக்குது சார். ஒன்றே ஒன்று அழிப்பது தான் வந்து நம்மளுடைய எவல்யூஷனே அதுதான். எங்கள் காலத்தில் வந்து ஏறக்குறைய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருந்துச்சு அந்த காலத்தில். அதாவது வந்து ஒரு குடும்பம் எப்படி தாய் பற்று, அது பற்று, இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஃபியூடலிசம், ஒரு செமி ஃபியூடலிசம், ஏறக்குறைய ஒரு கேபிட்டலிசம் வர்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்தோம். அதனால் தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, தங்கச்சி, உறவுகள், இதுகெல்லாம் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெலோ ட்ராமா நடந்தது.
பழைய மகாபாரத ராமாயணம்லாம் வச்சு ஒரு பிகினிங், ஒரு மிடில், ஒரு எண்டு இப்படி வச்சுருப்பாங்க. ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்கணும், ஒரு கதாபாத்திரத்துக்கு என்னென்ன அம்சங்கள் வேணும், அவங்க கூட அப்படி பண்ணல. யார் பழைய காலம் ஓரளவு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க எதையுமே இல்லாமல் ஏதோ ஒரு போன போக்கில் ஒரு கதையை சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தேவதாஸ் வந்து ஒரு காவியம், எபிக், இம்மார்டல் சாங்ஸ் எல்லாம் அதில் உண்டு தேவதாஸில் உங்களுக்கு. அப்போ ஒரு காதலன் காதலி சரச்சந்திரன் எழுதின ஒரு பெங்காலி நாவல் அது. அதை எடுத்து தெலுங்கில் பண்ணி, தமிழில் பண்ணி, ஹிந்தியில் பண்ணி எல்லா இடத்துலையுமே ஒவ்வொன்று ஓடிச்சு. அது வந்து இந்த கதாநாயகன் பெர்சிக்யூஷன் மேனியா, தன்னைத்தானே அழித்து கொள்ளுதல். ஒரு பெண்ணுக்கு வந்து எப்போவுமே காதலை கட்டுப்படுத்துகிறதோ, டக்குன்னு இன்னொருத்தர் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிறதோ அவளுக்கு ஈஸி. ஆனால் நமக்கு ஆணுக்கு அப்படி இல்லை, புரியுதுங்களா? அவங்களுக்கு ஆணுக்கு அப்படி இல்லை. அவங்கள குறை சொல்லலை பெண்களை, உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு சுவிஸ் பேங்கில் போட்டு வச்சுருவாங்க அந்த கணவனை. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பேங்கில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பெண்கள். அது சைக்காலஜி, அது இறைவனுடைய படைப்பு இல்லை, இயற்கையின் படைப்பு. இவன் பெர்சிக்யூஷன் மேனியா, பெட்ரான் ரசல் சொல்லுவார், பெர்சிக்யூஷன் மேனியா, தன்னைத்தானே அழித்து கொள்ளுதல். அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு டாக்டர்ஸ்டேலாம் போகாமல் தேவதாஸ் செத்து போயிட்டான். ஆனால் பர்சனல் லைஃப்பில் சாவித்ரி, அவங்க குடித்து அவங்க செத்தாங்க. அது ஃபிக்ஷனல் வேர்ல்டு, இது ரியல் வேர்ல்டு. அங்கே தேவதாசர் அவர் இறந்தார், இங்கே வந்து கதாநாயகியே இந்த பொண்ணே வந்து ரியல் லைஃப்பில் வந்துருச்சு. அதான் ஃபிக்ஷன் டு எமோஷன், எமோஷன் டு ஃபிக்ஷன். கதாபாத்திரத்துக்கு என்னென்ன இருக்குன்னா, பர்சனல் லைஃப் இருக்கணும், அப்புறம் ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கணும், பப்ளிக் லைஃப் இருக்கணும், அப்புறம் ப்ரைவேட் அஃபேர்ஸ் இருக்கணும். இந்த நாலு பில்லர் ஒரு கதைக்கு, ஒரு கதாபாத்திரத்தினுடைய நாலு பில்லர்ஸ். அதுக்கு மேலே எது நோக்கி போகுது அந்த கதாபாத்திரம், ரிவெஞ்ச், அட்வென்ச்சர், எமோஷன்ஸ், ரொமான்ஸ், இந்த நாலு கேரக்டர் நோக்கி தான் போகுது அந்த நாலு பில்லரும். அது அல்டிமேட் எங்கே போகுது, மணி, பவர், பாப்புலாரிட்டி, சோஷியல் ரெகக்னேஷன். இந்த 12 இருந்தால் தான் அந்த கதாபாத்திரம் வின் பண்ணும். இந்த 12 ஏதாவது 7-8 வச்சுருந்தாங்க அந்த காலத்தில், இப்போ எதையுமே பார்க்குறதில்ல. குறை சொல்லலை, ஆனால் படம் பிரமாதம். எது சாவித்ரி படம் எக்ஸ்ட்ராடினரி. அதனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்தையும் குறை சொல்லலை, வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ். ஆனால் இதையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா காவியம் காலங்காலமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் படங்களை. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்துக்கோ, மிக்க நன்றி. நன்றி.